37 வயதுள்ள ஒருவர் நேற்றைக்கு முன்தினம் பகல் 12 மணிக்கு சார்ஜாவில் இருந்து வந்தவர். ஸ்கிரீனிங் சிஸ்டத்தில் அவருக்கு வந்து காய்ச்சல் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்ட உடனே அவரை அங்கே இருக்கிற மருத்துவ அலுவலர்கள் அழைத்து சென்று அந்த ஐசோலேட்டட் ரூம் என்று சொல்லக்கூடிய அறையில் அவருக்கு பார்த்திருக்கிறார்கள். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அவருடைய ஆடைகளை களைந்து பார்த்தபோது ஒரு சிறிய அளவிலான கொப்பளங்களும் உடலில் சந்தேகம் ஏற்பட்டு அவரை கியாப்பே விஸ்வநாத மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த போய் அங்கே சிகிச்சை அளிக்க போனவர் ஒரு பயந்து கொண்டு அங்கிருந்து தப்பிவிட்டார். காலை தொடங்கி இன்று மாலை வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் வரவேற்புரையாற்ற தலைவர் தலைமையில் தலைவர் தலைமையுரையுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறது. பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் வாழ்த்துரை நிகழ்த்திட பிற்பகலுக்கு பிறகு 2 அமர்வுகள் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் சார்பில் நடைபெறவிருக்கிறது. இலக்கியம் என்கின்ற தலைப்பில் நடைபெறவிருக்கிற அமர்வில் ஒரு 4 அறிஞர் பெருமக்களும், அதற்கு பிறகு தொல்லியல் எனும் தலைப்பில் நடைபெறவிருக்கிற ஒரு அமர்வில் 4 அறிஞர்களும் உரையாற்றிடவிருக்கிறார்கள். இந்த மிக சிறப்பான மாநாடு, இன்றைக்கு மிக சிறப்பான நிகழ்ச்சி சென்னையில் தொடங்கியிருப்பதென்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இந்த அமைப்பை பொறுத்தவரை கடந்த 60 ஆண்டுகளில் 11 மாநாடுகளை நடத்தி மிக சிறப்பான வகையில் தமிழ் ஆராய்ச்சி குறித்து, தமிழ் வளர்ச்சி குறித்து, தமிழின் எழுச்சி குறித்து தொடர்ந்து திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் சற்றப்ப 150 அறிஞர் பெருமக்கள் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை தந்து காத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏற்கனவே நடத்திய 11 மாநாடுகள் என்பது உலக பிரசித்தி பெற்ற மாநாடுகள். அதில் 1968 நடைபெற்ற மாநாட்டில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். 70 நடைபெற்ற மாநாட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இத்தகைய சிறப்புக்குரிய இந்த அமைப்பு இன்றைக்கு மணிவிழாவை கண்டிருக்கிறது. மணிவிழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பல்வேறு வகைகளில் தமிழின் வளர்ச்சி, தமிழ் இலக்கியங்களின் தொன்மை, தமிழ் மொழியின் தொன்மை, அதேபோல் தொல்லியல், இதில் தமிழர் வரலாறு, பழந்தமிழர் வரலாறு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இங்கே பல்வேறு அறிஞர் பெருமக்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு ஷார்ஜா என்கின்ற ஊரிலிருந்து ஒரு இளைஞர், ஒரு 27 இளைஞர் வந்தார். இந்த குரங்கம்மை உலகம் முழுவதும் பரவி வருகிற நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும், குறிப்பாக சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற பன்னாட்டு விமான நிலையங்களில் வெளிநாடுகளிலிருந்து யார் வந்தாலும் அவர்களை ஸ்கிரீனிங் செய்கிற பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நானே எல்லா விமான நிலையங்களுக்கும் நேரடியாக சென்று ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸ் ஒன்று பொருத்தப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் காய்ச்சல் பாதிப்புகளோடு இருந்தால் அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு இந்த குரங்கம்மை பாதிப்பு இருக்கிறதா என்பது குறித்து அந்த அவர்கள் மேல் ஏதாவது கொப்பளங்கள் இருந்தால் அது எடுத்து ஆராய்ச்சி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. எல்லா விமான நிலையத்திலும் ஒரு ஐசோலேட்டட் வார்டு என்கின்ற வகையில் ஒரு அறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பன்னாட்டு விமான நிலையங்கள் இருக்கிற நகரங்களான குறிப்பாக சென்னை, சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஒரு 10 இந்த குரங்கம்மைக்கென்று பிரத்யேகமான வார்டுகள், 10 படுக்கைகளுடன் கூடிய ஒரு வார்டு ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் திருச்சியை பொறுத்தவரை கியாப்பே விஸ்வநாதம் பெயரால் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு 10 படுக்கைகள் கொண்ட ஒரு சிறப்பு வார்டு ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கோவை, மதுரை போன்ற இடங்களிலும் இந்த குரங்கம்மைக்கான அந்த சிறப்பு வார்டுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தோழர் 27 வயதுள்ள ஒருவர் நேற்றைக்கு முன்தினம் பகல் 12 சார்ஜாவில் இருந்து வந்தவர். ஸ்கிரீனிங் சிஸ்டத்தில் அவருக்கு வந்து காய்ச்சல் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது.
காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்ட உடனே அவரை அங்கே இருக்கிற மருத்துவ அலுவலர்கள் அழைத்து சென்று அந்த ஐசோலேட்டட் ரூம் என்று சொல்லக்கூடிய அறையில் அவருக்கு பார்த்திருக்கிறார்கள். அவருடைய ஆடைகளை களைந்து பார்த்தபோது ஒரு சிறிய அளவிலான கொப்பளங்களும் உடலில் சந்தேகம் ஏற்பட்டு அவரை கியாப்பே விஸ்வநாத மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த போய் அங்கே சிகிச்சை அளிக்க போனவர் ஒரு பயந்து கொண்டு அங்கிருந்து தப்பிவிட்டார். தப்பி அவருடைய ஊர் சொந்த ஊர் வந்து திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற வலங்கைமான் பக்கத்தில். அவருடைய நல்லது தான் இது, அந்த பாதிப்பு இருந்தால் கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதும், அது மற்றவர்களுக்கு பரவாமல் இருப்பதற்குத்தான் இந்த நடவடிக்கைகள். எனவே காவல்துறையினரின் உதவியோடு வலங்கை மாநிலிருந்து அவர் மீண்டும் அழைத்து வரப்பட்டு திருச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். திருச்சி மருத்துவமனையிலிருந்து முந்தா நாள் இரவு அவர் அந்த கொப்பளங்கள் பரிசோதனைக்காக அந்த டிஷ்யூலாம் எடுத்து வரப்பட்டிருக்கிறது. வந்து இப்போ சென்னையில் இந்த குரங்கம்மைக்கு என்று மையங்கள், ஆராய்ச்சி மையங்கள் ஒரு 25-26 இடங்களில் ஒப்புதல் தரப்பட்டு நடத்தப்படுகிறது. அதில் ஒன்று சென்னையில் இருக்கிற கிங் இன்ஸ்டியூட்டில் ஒரு அது அந்த டெஸ்டிங் சென்டர் ஒன்று இருக்குது. அதில் அதிலிருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த சாம்பிள்ஸ் வந்து இங்கே பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி நேற்றுக்கு மதியானம் ரிசல்ட் வந்துருச்சு, நெகட்டிவ். அவருக்கு குரங்கம்மை பாதிப்பு இல்லை, சிக்கன் ஃபாக்ஸ் பாதிப்பு என்கின்ற வகையில் அந்த ரிசல்ட் வந்துடுது. வந்த உடனே இதை இன்னொரு மறு ஆய்வுக்கு ரீகன்ஃபர்மேஷனுக்காக புனேயில் வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்புக்கு இந்த மாதிரியை அனுப்பியிருக்கிறோம். அநேகமாக இன்றிரவோ நாளையோ அந்த மாதிரிக்குரிய அதாவது இதில் ஏதாவது இந்த ஆய்வகத்தில் இப்போ சிக்கன் ஃபாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒருவேளை இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் இது தெரிந்து கொள்வதற்கு உறுதிப்படுத்துவதற்குத்தான் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி புனேவுக்கு அனுப்பியிருக்கிறோம். புனேலிருந்து இன்று மாலையோ நாளையோ அந்த மாதிரியின் ரிசல்ட் வந்துடும். அது இதே சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்லி வருதா இல்லை வேறு ஏதாவது மாற்றம் சொல்லி வருதான்றத நாளைக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்ச உடனே பத்திரிகையாளர்களுக்கு இது குறித்து ஒரு விளக்கத்தை ப்ரெஸ் நோட்டு கொடுத்துருவோம். இதுக்கிடையில் அந்த தோழர் திருச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நன்றாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார். கடந்த 3 தீபாவளிக்கு கீழ்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீக்காய பிரிவுக்கு பணியாற்றிய ஒரு 120 மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களோடு தேநீர் விருந்தறிந்து அவங்க கூட ஒரு மணி நேரம் நின்றுட்டு இருந்து வந்தோம். அது வரைக்கும் பெரிய அளவில் விபத்துகள் இல்லை. தமிழ்நாடு முழுக்க இந்த சின்ன சின்ன விபத்துகள் குறிப்பாக ஒரு 20% கீழான விபத்துகள் தான். 20% பேர்னிங் பர்சன்டேஜ் வந்து ஒரு 40-50% மேலே தாண்டி போகும்போது தான் பயப்படணும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 20% கீழே தான் அந்த பேர்னிங் பர்சன்டேஜ் இருந்தது. எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. உயிரிழப்பு இல்லாத தீபாவளி என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. பெரிய அளவில் எங்கேயும் பெரிய விபத்து இல்லாமல் இந்த அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பல என்று மாண்புமிகு தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் தொடர்ந்து இந்த துறையை கண்காணித்து அறிவுறுத்தி கொண்டிருந்த காரணத்தினால் எல்லா துறைகளும் தீயணைப்புத்துறை ரொம்ப கவனமாக செயல்பட்டாங்க. கண் மருத்துவ நிர்வாகம் மிக சிறப்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக ஏற்படுத்தினாங்க. அது மாதிரி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவர்களுடைய கடமையை மிக சிறப்பாக செய்தார்கள். உள்ளாட்சி அமைப்புகள், காவல்துறை இப்படி அனைத்து சேவைத்துறைகளும் மிக சிறப்பாக பணியாற்றி கடந்த 3 ஆண்டுகளாக இறப்பு இல்லாத நிலை என்பது தொடர்ந்து தமிழ் படித்தால் தமிழன் என்கின்ற ஒரு அடையாளம் கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், வடகிழக்கு பருவமழை தொடங்கினதே ஒரு அதிவேகத்தோட தொடங்குச்சு. ஒரு வருஷத்துக்கு வடகிழக்கு பருவமழை எவ்வளவு அளவு வரணும்னா 44% வரும். இந்த 44ங்கிறது இப்போ எவ்வளோ ஒரு வருஷத்துக்கான வடகிழக்கு பருவமழையின் அளவு. ஆனால் இப்போ இந்த மழை இந்த ஒரு 2 நாளில் ஒரே நாளில் மட்டுமே சோழவரத்தில் 30 சென்டிமீட்டர் மழை வந்து சோழவரத்தில், 28 சென்டிமீட்டர் செங்குன்றத்தில், 25 சென்டிமீட்டர் ஆவடியில்,
20 மேலான சென்டிமீட்டர் சென்னை முழுக்கவும் பரவலாம். இவ்வளோ பெரிய மழை பெய்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதல்வர் அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்ட ஆய்வுகள், இதில் வந்து கொஞ்சம் கூட பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டது. அதுக்கப்புறமும் இப்போ தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் கூட அண்ணா நகரில் ஒரு மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. உடனடியாக மழை வழிந்து விடுகிற நிலை இருக்கிறது. ஆகவே இப்போவும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாநகராட்சியின் சார்பில் எது எவ்வளோ மோட்டர்லாம், இப்போ ஒரு 1800 மேற்பட்ட மோட்டார்கள், 100 HP மோட்ரு, 50, 40 மாதிரி எல்லா இடத்துல எடுத்து போய் வச்சுருக்காங்க. எதையும் இந்த வடகிழக்கு பருவமழை முடிகிற வரைக்கும், சீசன் முடிகிற வரைக்கும் எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துலையும் இப்போ தயார் நிலையில் இருக்கிறாங்க. அதனால் ஹெல்த் இப்போ எல்லா கேம்பும் இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா, இந்த வடகிழக்கு பருவமழைன்னு தொடங்கின உடனே 1000 கேம்ப்னு அறிவித்தோம். 1296 கேம்ப் நடத்தணும். இப்போ மதுரையில் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி அதிக அளவிலான மழைப்பொழிவு, 2 நாள் அங்கே 700 கேம்ப் நடத்தியிருக்கிறோம். இந்த மாதிரி எங்கெல்லாம் மழை வருதோ அங்கெல்லாம் கேம்ப் நடத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த கேம்ப் மருத்துவ முகாம்கள், மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் என்பது எல்லா இடங்களிலும் நடத்தப்படுகிறது. குறிப்பாக ஏதாவது ஒரு தெருவில், ஏதாவது ஒரு ஊரில் 1க்கும் மேற்பட்ட காய்ச்சல் பாதிப்பு இருக்குமானால் அங்கே உடனடியாக அந்த மருத்துவ முகாம் என்பது நடத்த உத்தரவிடப்பட்டு நடைபெற்று கொண்டது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.